ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து டே 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முதல்ல வந்து நான் டே 1 வீடியோ போட்டிருக்கிறேன். அதுன்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்கோ. இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போனாங்கள், என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து இரவு வீட்டை வரவே லேட்டாக போடுது. அதுக்கு பிறகு வந்து எல்லோரும் குளிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1 மணி அந்த மாதிரி ஆச்சுது. அதால் வந்து இன்றைக்கு எழும்பினதே வந்து லேட்டாக தான் எழும்பினது. இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வத்திக்கான் பார்க்குறதுக்கு போக போகிறோம். ரோமன் சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், வத்திக்கான் சர்ச் வந்து ரொம்பவே பிரபல்யமான ஒன்று. அது பார்க்காம யாருமே போக மாட்டினோம். நாங்களும் வந்து இன்றைக்கு அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து காலமாக சாப்பாடை வந்து வீட்டிலேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே வந்து இருக்கிறோம். அங்கே வந்து பால் மெட்டது ப்ரியோஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போன மட்டும் சொன்னால் வீட்டில் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டை வந்துட்டோம். இப்போ வந்து மச்சாலும் அண்ணாவும் வந்து டீ போட்டு கொண்டிருக்கணும் எல்லாருக்கும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு பிறகு வந்து ப்ரியோஸ் அதுகள் வந்து சாப்பிட்டுட்டு இனி வந்து வெளிக்கிட போகிறோம். நாங்கள் எடுத்த வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது. கிச்சனுக்குள்ளேயே வந்து வாஷிங் மிஷினும் இருக்குது. நாங்கள் உடுப்பு போடுறோன்னு சொன்னால் அதில் போட்டு துவைச்சு கொள்ளலாம். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே அங்கேயே இருந்துச்சுது. ஆனால் நாங்கள் வந்து அங்கே எதுவுமே சமைக்கல. காலமேல மட்டும் டீ அதுகள் மட்டும் போட்டு குடித்தோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வெளிக்கிட்டுட்டோம். நாங்கள் வெளிக்கிடையே நேரம் வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆச்சுது மத்தியானம். முதல் வேலையாக வந்து பஸ் டிக்கெட் எடுக்கணுமென்றதுக்காண்டி இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ட்டு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து பஸ் டிக்கெட் எடுத்த நாங்கள். பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் 48 மணித்தியாலம் அதாவது 2 நாளைக்கு சேர்த்து எடுத்திருந்த நாங்கள். இந்த டிக்கெட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் பஸ் ட்ரெயின் ரேம் அதுகள் எல்லாம் வந்து போகலாம். நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் தான் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த பஸ் ஏறின இடத்துல இருந்து அந்த சர்ச்சுக்கு போகிறது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர வெக்கையாக இருந்துச்சுது. இந்த மாதத்திலேயெல்லாம் உண்மையிலேயே விரவே கூடாது, தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வெக்கையாக இருந்துச்சுது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம் வத்திக்கானுக்கிட்ட. அதுக்கு முன்னாலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சுது. சரி, அங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ அங்கே வந்து இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் விரைக்கு ஒரு 2 மணி அந்த மாதிரி இருக்குது. பிறகு வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போனோம்னு சொன்னால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர லேட் ஆகிடும். அதால் இப்போவே வந்து சாப்பிட்டுட்டு போனோம்னு சொன்னால் ஓகேவாக இருக்குமான்ட்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்த நாங்கள். பிள்ளைகள் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் பக்கத்தில் வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லி அங்கே போட்டினோம். நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்ட நாங்கள் என்று சொன்னால் நானும் இவரும் சிவானியும் மற்றது மச்சால் அண்ணா அவ்வளோ பேரும் வந்து இங்கே சாப்பிட்ட நாங்கள். எங்களுக்கு வந்து சோறு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதால் வந்து நாங்கள் இங்கே பிரியாணி சாப்பிட்ட நாங்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் சிவானி குட்டி ஐஸ்கிரீம் வேணுமென்னு சொன்னால் பின் அவாவுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தோம். அதை தான் வந்து வெளியால் இருந்து அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. பிள்ளைகள் வந்து இன்னும் சாப்பிட்டு வரையில அப்போ அவைக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த கடைக்கு வெளியால் இருந்து பார்த்தாலே அந்த சர்ச்சின் மேல் பகுதி வந்து தெரியும். அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்னால். இங்கே தெரியுது பாருங்க, ஒரு வட்டமாக அதுதான் வந்து அந்த வத்திக்கன் சர்ச்சின்ற அந்த மேல் பகுதி. இந்த கடையில் இருந்து அங்கே போகிறது வந்து சரியான கிட்ட. கடைக்காரரை வந்து ஒரு பாதை ஒன்று சொன்னவர் அதன்படி போனோம்னு சொன்னால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி தான் நாங்கள் போன் நாங்கள் நடந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அந்த சர்ச் வந்துட்டது. சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி கடையில் வந்து நிறைய இடங்களில் வந்து போட்டிருப்பினோம். அதில் வந்து தொப்பி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ அதான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் சிவானிக்கும் வந்து வேண்டி இருந்த நாங்கள். ஏன்னு சொன்னால் இங்கே சரியான வெயிலாக இருந்துச்சுது. அப்போ தொப்பி போட்டுக்கணும் போனால் கொஞ்சமாவது ஓகேவாக இருக்குமான்ட்டு தான் இப்போ வாங்கியிருந்த நாங்கள். அதோடு வந்து சிவானி இந்த விசிறியை பார்த்துட்டு தனக்கு அது வேணுமென்று சொல்லி அதுவும் ஒன்று வாங்கி கொடுத்துருந்த நாங்கள். அதுதான் வந்து அவள் அப்போ வச்சுருக்கிறா. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் இன்னும் வந்து உள்ளுக்குள்ளே போகையில் வெளியால் தான் நிற்கிறோம். பிள்ளைகள் வந்து இன்னும் விரையில இப்போ அவைக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டினோம். அது பிறகு வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் வந்து சர்ச்சுக்கு உள்ளே போகையில் வெளியால் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து சர்ச்சுக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி தான் விடுவினோம்.
நானும் இவரும் வந்து இதுக்கு முதலும் ஒரு தரம் இங்கே ரோமுக்கு வந்திருந்த நாங்கள். அது வந்து என்னதுக்குன்னு சொன்னால், நான் வந்து இத்தாலிக்கு வந்த புதுசில் இந்த லைசன்ஸ் மாதிரி அலுவலாக வந்து எம்பசிக்கு வந்திருந்தேன் நான். அதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கிறோம். அப்போ வந்த முட்டம் வந்து இங்கே ரோமுக்கு இந்த தேவாலயம் பார்க்குறதுக்கும் வந்திருந்த நாங்கள். முந்தி வந்து ஸ்ரீலங்கன் எம்பசி இங்கே ரோமில் மட்டும்தான் இருந்தது. அதால் என்ன அலுவலண்டாலும் இங்கே ரோமுக்கு தான் விரவணும், சரியான தூரம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிலானோன்ற இடத்துலேயும் வந்து எம்பசி வந்திருக்குது. அதால் எங்களுக்கு வந்து சரியான ஈஸி, ஏதாவது அலுவலன்னு சொன்னால் அங்கே வந்து போய் செய்து கொள்ளலாம். அது மிலானோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இடத்துலேருந்து ஒரு 1.5 மணித்தியால் ட்ராவல் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சர்ச் என்றபடியாக இங்கே வந்து உடுப்புகள் எல்லாம் வந்து கொஞ்சம் நீளமாக தான் போடணும். இப்போ வந்து கையில்லாத உடுப்பு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நீள துண்டு மாதிரி ஒன்று குடிக்கணும், அதால் வந்து போத்து கொண்டு தான் போகணும். இப்போ கீழே வந்து கட்டியான உடுப்பு போட்டாலும் இந்த மாதிரி ஒரு துண்டு தெரிவினம், அதால் மூடிக்கொண்டு தான் போக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே உள்ளுக்குள்ளே வந்த உடனே அவ்வளவு ஒரு வடிவாக இருந்துச்சுது, மற்றது வந்து நல்ல அமைதியாகவும் இருந்துச்சுது. இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து நிறைய ஆட்கள் நிற்கினோம், ஆனாலுமே வந்து நல்ல அமைதியாக இருந்துச்சுது. மற்றது வந்து இங்கே இருக்கிற அந்த சிற்ப வேலைகள், ஓவியங்கள் எல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு வடிவாக இருந்துச்சுது. அந்த காலத்துலேயே எவ்வளோ வடிவாக வந்து செய்திருக்கணும்னு பாருங்கோ. இது வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்கக்குள்ளே அவ்வளோ வடிவாக இருந்துச்சுது. இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை, நாங்கள் வந்து வடிவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவினோம், மற்ற இடங்களில் வந்து நாங்கள் எடுக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கிறேன், அதை வந்து இதில் போட்டிருக்கிறேன், நீங்களும் வந்து பார்த்து கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து எல்லாமே சுற்றி பார்த்தாச்சுது. இனி வந்து மேலே போய் பார்க்கணும். என்னால் வந்து மேலே ஏறி போய் பார்க்கலாது, அது வந்து படியால் தான் சுற்றி சுற்றி ஏறணும், நிறைய தூரம் வந்து ஏறணும். நான் முதல் தரம் வந்திருந்தேன் தானே, அப்போ ஏறி பார்த்தேன் நான்.
இப்போ வந்து கண்டிப்பாக என்னால் ஏறவே முடியாது, அதால் நான் விரையில் என்று சொல்லிட்டேன். நானும் சிவானியும் வந்து வெளியால் வந்திருந்துட்டேன். மற்ற ஆக்கள் எல்லாருமே வந்து மேலே போய் பார்க்குறதுக்காண்டி போயிருக்கினேன். நானும் சிவானியும் இங்கே வெளியால் அந்த படி மாதிரி இருக்கும் அதில் வந்து இருந்தாங்க. மேலே ஏறி போகிறதுக்கு வந்து லிஃப்ட்டும் இருக்குது, அது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் லிஃப்ட்டில் போகலாம். மிச்ச இடமெல்லாம் வந்து படியால் ஏறித்தான் போகணும். அது சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும் படிகள், வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும், மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. அதால் தான் வந்து நான் போகல. வெளியால் தான் வந்து இருந்தாங்க. இந்த படி மாதிரி இருக்குது பாருங்கோ, அதில் தான் வந்து இருந்தாங்க. நிறைய ஆக்கள் வந்து இதில் இருந்துச்சுன்னா பிற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற வந்து செக்யூரிட்டி வந்து இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிற வந்து எழும்பி நாங்கள் வேறு இடத்துக்கு போட்டோம். பிறகு அவையில் எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துட்டு வேற கிட்டத்தட்ட 7 மணி ஆச்சுது. அது வரைக்கும் நானும் சிவானியும் வந்து வெளியால் இருந்து சும்மா வெளியால் இருந்த இடங்களை வந்து சுற்றி பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டினாம். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வெளியால் வந்துட்டோம். இப்போ நேரம் 1:00 அந்த மாதிரி இருக்குது. ரோட்டில் நின்று சும்மா கதைச்சு கொண்டுட்டு பிறகு வந்து அடுத்த தரம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும் தானே, அப்போ இங்கே போகலாம் அப்படின்ட்டு இதில் ரெண்டு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது பிறகு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு பிறகு வீட்டை போட்டோம். இப்போயும் போல் வீட்டை வர்றதுக்கு 12 மணிக்கிட்ட ஆச்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இனி 3வது நாள் நாங்கள் எங்கே போனாங்கன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.